Hi friends, welcome and welcome back to Bhagi's Kitchen Mormelagai. இன்னைக்கு நம்ம வெண்டைக்கா வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். வெண்டைக்கா பக்கோடா அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கறத டீடைலா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்மளோட வெண்டைக்கா பக்கோடாக்கு ஒரு 250 கிராம் அளவுக்கு வெண்டைக்கா, ஒரு 1/4 கிலோ வெண்டைக்கா ஃபர்ஸ்ட் ஒரு கப்ல और मिक्सिंग बउल सेतुकलाम, कट पनी सेतुकोंगा, उंगलुक्कु एन्ना फॉर्मुला वेणालुम नींगा कट पनिक्कलाम, उंगलुक्कु नील नीलमा वेणालुम, पेरुसु पेरुसा वेणालुम, कुट्टी कुट्टिया वेणालुम, एप्पडि वेणालुम कट पनिक्कोंगा, नान नम्म पोरियलुक्कु एप्पडि कट पण्णुवेनो अदे मारी कट पनि वच्चिरुक्केन। इप्पो इदिल ओरु 2 टेबिस्पून अलवुक्कु अरिसि मावु सेतुकलाम, 2 टेबिस्पून अरिसि मावु सेतुक्केन, इदु कूडवे वंदु ओरु 5 टेबिस्पून अलवुक्कु ओरु 1/4 कप अलवुक्कु इंजी पूंड ऑप्शनल उप सेतुक्कोंग कारपुड़ी कुछ ना कारम और अरे टी स्पून अल्वक कार तू सकें उंगोड कार तूलो तनमें पर सेकल अरे टी स्पून अल्वक गरम मसाला सेते ना मोदी पेसेजकल ती वा मटको नमक तर रहा फर्स्ट वाल ते ना मिक्स पाको मिक्स पड़े कुछ तनी तेली पेसरना मारे वो वाल ना कोटाण उपीन रे टी स्पून अल्वक कॉर्नफ्लावर सेतुक अद्कु ना क्रिस्पीन को अरसि बदल बट आना ना वो अरसि सेकें मैदा कॉर्नफ्लावर कोट पड़ियों पर அது வந்து ஆனா மஞ்சூரியன் டேஸ்ட் வந்துரும் நமக்கு வந்து இதுதான் நல்லா இருக்கும் பக்கோடா மாதிரி இருக்கணும் அப்படினா நீங்க வந்து கடலை மாவு அரிசி மாவு தான் சேர்க்கணும் காரம் வந்து அவங்க அவங்களோட மிளகாய் பொடியை தகுந்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ரொம்ப பஜ்ஜியாட்ட அதை கோட் பண்ணனும் அவசியம் இல்ல இது பக்கோடாங்கிறதுனால இந்த அளவுக்கு கோட்டானா போறோம் இப்போ நான் வந்து நல்ல ஒரு 1/2 hour அது மினிமம் ஊற விட போறேன் இந்த உப்பு காரம் எல்லாம் இறங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 1/2 hour டைம் இல்ல அப்படினா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இத நல்லா ஊற வச்சிட்டு நீங்க எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இத நல்லா ஊற விடலாம் எனக்கு एक्चुअली இன்ன கொஞ்சம் மாவு தேவைப்படுது அதனால நான் வந்து ரெண்டு மாவுமே இன்ன கொஞ்சம் சேர்த்துப் போறேன் ஒரு எஸ் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அதுக்கு ஒரு अर टी टेबल स्पून अल्वक अरसि ना पेसेजक तरिया ऊटा ऊतिड़ा तेली तेली पेसरेंगे अभी कोटान मारे इलाटी तनी तनिया नम्बर वाका तनिया इतना पेसेजा और 1/2 hour அது ஊற விட்டு பொரிச்சிங்க அப்படினா அந்த வெண்டைக்காய் குள்ள எல்லாம் சேந்துரும் நான் ஒரு மூடி போட்டு மூடிட்டேன் நான் வந்து இது பொரிக்கறச்சு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இப்போ நம்மளோட வெண்டைக்காய் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் கான்சன்ட்ரேட் செக் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் பக்கோடாக்கு இந்த எண்ணெய் காயில எண்ணெய் காயற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்மளோட எண்ணெய் காஞ்சிருச்சு இதில இந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் நீங்க காஷ்மீரி ரெட் chili சேர்த்தீங்க அப்படினா உங்களுக்கு நல்ல அந்த ரெட் கலர் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கிறதுக்கு அந்த ரெஸ்டாரன்ட்ல எல்லாம் கிடைக்கிற பக்கோடா ஃப்ரை மாதிரி இருக்கும் ஒட்டாத்தியெல்லாம் சேர்க்கணும் இல்லை இது பக்கோடா தான் இப்படி சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா இது ரெண்டு பக்கமும் சரக்கிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்தாச்சு இதே எண்ணெயில இருந்து எடுத்துக்கலாம் ना क्रिस्पिया अरसि मौसम वाकोड़ा रेडी
நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பொரிச்சுட்டு காட்டுறேன். இந்த ஈஸியான வெண்டைக்காய் பக்கோடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை வந்து ரசம் சாதத்துக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபிஸ் எதுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜை டேக் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா இது பாகிஸ் கிச்சன் மோர்மலகாய் ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன்.